வெல்கம் டு மைலே கிச்சன். இன்றைக்கி சோயா சங்க்ஸ் வச்சு எப்படி குழம்பு பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ருசியாக இருக்கும், ஒரு நான்வெஜ்ஜில் ஒரு கறி குழம்பு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தக்காளி ஒரு 5 எடுத்துருக்கோம், ஆனியன் 1 கப்பு, 2 மிளகாய் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய் துருவி வச்சுருக்கோம், கொத்தமல்லி, நம்ம மீல் மேக்கர். இன்றைக்கி நம்மளோட ஹீரோ வந்து மீல் மேக்கர் தான். மீல் மேக்கர் வந்து ப்ரோட்டீன் ரிச்சுன்னு சொல்லலாம், நிறைய ஐட்டம்ஸ் செய்யலாம். இப்போ நம்ம மீல் மேக்கரை ஹாட் வாட்டரில் ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணிவிட்டு உப்பு போட்டு பாயில் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து வாட்டரெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சு நம்ம என்ன பண்ணலாம், என்ன கறியோ இல்லை பொரியலோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதான் மெத்தட் வந்து நம்ம சோயா சங்க்ஸ் வந்து நம்ம பண்ணுற மெத்தட். ஜாரில் கோக்கனட், தேங்காய், வெங்காயம், பூண்டு, சோம்பு, கொத்தமல்லி ஆட் பண்ணி அந்த மிக்சர் வந்து நான் தேங்காய் கூட சேர்த்து வச்சுருக்கேன். அந்த மிக்சரை நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். கசகசாவும் போட்டிருக்கோம். இப்போ நம்ம பேனில் ஆயில் ஆட் பண்ணி சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இலை, பிஞ்சு இலைன்னு சொல்கிறேன், இலை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடுறோம். மிளகாய் 1-2, ஆனியன் ஆட் பண்ணிவிடுங்க. 1 கப்பில் நான் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் நிறையா, இது மசாலா குழம்பு மாதிரி இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக போட்டால் நல்லா சுவையாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மசாலா குழம்புல இஞ்சி பூண்டு போட்டால் நல்ல டைஜஷன் இருக்கும். பூண்டு ஆட் பண்ணிவிடுங்க, உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், அப்போ சீக்கிரமாக வதங்கும். வதங்குற டைம் ரொம்ப எடுக்காது, அதனால தான் நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். டொமேட்டோ வந்து 4-5 5 எடுத்துருக்கோம், அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதை நம்ம ஆட் பண்ணுறோம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். மிளகாய் தூள் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். 1.5 டேபிள்ஸ்பூன் வந்து நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம், நம்ம குழம்பு மாதிரி பதத்தில் வரணும். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கோக்கனட் மிக்சர், அந்த கோக்கனட் மிக்சரில் வெங்காயம் கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், தேங்காய், சோம்பு, கசகசா, கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சோயா சங்க்ஸ் வந்து நம்ம தண்ணி எடுத்துகிட்டு புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே மஞ்சத்தூள் உப்பு போட்டு தான் சோயா சங்க்ஸை வேக வச்சு எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன், குழம்புக்கு தேவையான அளவுக்கு. இது சப்பாத்தி கூட, இட்லி கூட சாப்பிட்லாம், ரைஸ் கூட சாப்பிட்லாம். ஆயில் ஆட் பண்ணி நெய் ஆட் பண்ணிவிட்டு ரைஸில் இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம கொத்தமல்லி போட்டு ஃபைனலாக டெக்கரேட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு குழம்பு நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டுக்கவே முடியாது, அவ்வளோ ஒரு அருமையான ஒரு சுவையில் இருக்கும். ஒரு கறி குழம்பு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ப்ரோட்டீன் அதிகம், பன்னீர் மாதிரியே இதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம்.